ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்கள் நான் உங்கள் கமலேஷ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிகள் சம்மந்தமான ஒரு நியூஸு. அமைச்சர் செங்கோட்டையன் அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், என்ன பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்பயும் வழக்கம் போல் நடக்கிறது தான், நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து இன்றைக்கி அவர் சொன்னனால திருப்பி நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்லோட்னா, இன்றைக்கி வந்து அது எப்பயும் போல் செய்தியாளர்கள் வந்து அமைச்சர் செங்கோட்டையன் சாரை பார்த்தா கேட்பாங்க, பள்ளிகள் திறப்பு எப்போது அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இன்றைக்கும் கேட்டிருக்காங்க, சார் பள்ளிகள் திறப்பு எப்போது, அதாவது எப்போ கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து அவர் யாரோ பிறந்த நாளுக்கு வந்து ஒரு இமேஜை திறந்து வச்சுட்டு, அது அப்போ திறந்து வச்சுட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தப்போ தான் வந்து செய்தியாளர்கள் வந்து செங்கோட்டையன் சாரை சந்தித்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் பள்ளிகள் திறப்பு எப்போதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு செங்கோட்டையன் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பயும் சொல்கிற ஒரே பதில் தான் என்னென்னா, அது எல்லாமே வந்து சீஃப் மினிஸ்டர் தான் முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர். இன்னைக்கு என்ன பேட்டி சொன்னார் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் ஊடால சேர்த்து சொன்னார். என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா தாக்கம் எப்போ குறையுதோ அப்போ தான் வந்து பள்ளிகள் வந்து முற்றிலும் வந்து கொரோனா தாக்கம் குறைஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பள்ளிகள் திறப்பதை பற்றி முடிவெடுக்கப்படும். அது மாதிரி எல்லாமே வந்து சீஃப் மினிஸ்டர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுட்டு தான் போகும். ஃபஸ்ட்டு வந்து பெற்றோர்கள்ட்ட வந்து கேட்பாங்களாம், பெற்றோர்கள் கோரிக்கையை வந்து என்னன்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்லுவார், அதுக்கப்புறமா வந்து சீஃப் மினிஸ்டர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பள்ளிகள் திறப்பை பற்றி முடிவெடுக்கப்படும் சொல்லி செய்தியாளர் சொல்லியிருக்காரு. அடுத்து இன்னொரு என்ன செய்தி சொல்லியிருக்காருன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து இப்போ எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் வந்து இன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காரு. இது வந்து நாங்கள் உடனுக்குடன் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறுநாள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.